மறைந்த மூத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தா பாண்டியன் மறைவுக்கு தூத்துக்குடியில் திமுக இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்று மௌன பேரணி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் உடல்நிலை குறைவால் காலமானார். இதைத் தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏற்பாட்டில் மௌன பேரணி நடைபெற்றது. இந்த மௌன பேரணி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் அழகு முத்துப்பாண்டியன் தலைமையில் தூத்துக்குடி அம்பேத்கர் சிலை முன்பு துவங்கி மார்க்கெட், பழைய பேருந்து நிலையம், குருஸ்மரணன் சிலை, விவி சாலை வழியாக போல்டன்புரத்தில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் வந்தடைந்தது. பின்னர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்ட தா பாண்டியன் படத்திற்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் கீதா ஜீவன் எம்எல்ஏ, சிஐடியு மாநில செயலாளர் ரசல், ஐஎன்டியூசி மாநில செயலாளர் கதிர்வேல், விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் இக்பால், திமுக மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன், பகுதி செயலாளர் ரவீந்திரன், திமுக மாவட்ட பிரதிநிதி கதிரேசன் மணி, மதிமுக செய்தி தொடர்பாளர் மகாராஜன், பூபதி, சிபிஎம் கட்சி நகர செயலாளர் ராஜா, சங்கரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.